நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கங்க. என்ன பால் தெரியல, உங்க அம்மாக்கு ஒண்ணுட்ட அனுப்பனானே. அப்படியா? நல்லா இருக்கீங்களா? சரிப்பா, அப்பப்ப ஊர் பக்கம் வந்துட்டு போப்பா. சரிங்க, நான் வரேன். ஆகட்டும்பா. ஹலோ. டேய், எங்கடா போனீங்க? காலையில இருந்து ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். எங்க இருக்கீங்க? என்ன போறீங்கல்ல, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனால. நான் இதோ வந்துகிட்டு இருக்கேன்டா. எங்கடா போனீங்க? என்ன வீட்டை சொல்லிட்டு வந்துட்டியா? ரோடு கிராஸ் பண்ணும்போது போன் பேச கூடாதுன்னு தெரியாது. கார்ல மாட்டிருந்தா செத்துறப்ப. ஏ மச்சான், என்னடா ஆச்சு? டேய் டேய், மாப்ள யாரா அந்த பொண்ணு? சூசி என்ன மாப்ள? ஏய், ஆமாடா, நம்ம ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு தான்டா அது. பாவம்டா அந்த பொண்ணு, எப்பயோ எதையோ பார்த்து பயந்துருக்கும் போல. அப்பையில இருந்து நைட் ஆனா பயப்படுமாண்டா. அவங்க தாத்தாவும் ஏதேதோ வைத்தியம் பண்ணி பார்த்துட்டாரு, ஆனா இது வரைக்கும் சரியாகல. சார், என்ன சார் சும்மா சும்மா எங்களையே விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏ கஷ்டமா இருக்கா? அந்த குணா கூட சேர்ந்து சேட்டை எல்லாம் பண்ணும்போது அப்ப நல்லா இருந்துச்சா? சார், நீங்க குணா பண்ணதெல்லாம் வச்சு எங்களை கேட்டுட்டு இருக்காதீங்க சார். அந்த அளவுக்கு நாங்க ஒருத்தல சார். தப்பு பண்ணது அவன் தான். அந்த தப்புக்கு நீங்க ரெண்டு பேரும் துணையா இருந்திருக்கீங்க சார். என்ன சார்? அப்படிலாம் இல்ல சார். அப்போ அந்த குணாவை கொலை பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல சார்? சத்தியமா நாங்க இல்ல சார். நாங்க எப்படி சார் பண்ணுவோம்? நீங்க இல்லனா வேற யாரு? தெரியல சார். அன்னைக்கு நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நாங்க பதில் சொல்லிட்டுமே சார். அதுக்கு மேல எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். குணா இவ்வளவு தப்பு பண்ணிருக்கானா? கண்டிப்பா அவன் தனியா பண்ணிருக்க மாட்டான். நீங்க யாராவது அவனுக்கு கூட ஹெல்ப் பண்ணிருக்கணும் சார். அவனுக்கு நாங்க என்ன ஹெல்ப் பண்ணாலும் கடைசி நேரத்துல அவன் எங்களை கழட்டி விட்டுருவான் சார். அது சரி. அந்த வீடியோ மேட்ரு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல? அவன் அதை பத்தி உங்க யாருக்கிட்டயும் பேசலையா? உங்ககிட்ட கேட்டானா இல்லையா? இல்ல சார், வீடியோ இருக்குன்னு சொன்னா, ஆனா அதை வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லல சார். சரி, சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இத பத்தி ஏதாவது பேசுறானா? ஆமா சார், அன்னைக்கு மச்சான் இத சென்ட் பண்ணவே இல்ல. இந்திராவை எப்பரா பிளாக்மெயில் பண்ணுவ? சுசிக்கு இந்திரா யாரு?
தங்கச்சி மூதேவி அக்கா தங்கச்சியோ அக்காவோ மேட்டர் என்ன அதை சொல்றா தங்கச்சிக்கு ஒண்ணுனா அக்கா சும்மா இருப்பாளா ஆமால இந்த வீடியோ வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் அதான் என்னடா பண்ண போற இந்த வீடியோ வச்சு இந்திராவ மிரட்டற ஸ்கிரீன் பிளே மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத இன்னொரு ஸ்கிரீன் பிளே இருக்கு என்னடா மச்சான் அது சொன்னா கிக் போயிருந்தா மாப்ள லே நவ்ரா மச்சான் நம்மலாம் அப்படியேடா பழைய இருக்கோம் என்கிட்ட சொல்ல மாட்டியா சொல்றா மச்சான் வேற அவனை ஏத்தி விட்டுட்டு இருக்காதரா சும்மா இறா சொல்றா மச்சான் மறுபடியும் ஏதாவது பிளான் பண்ண போறடா ஏற்கனவே இந்திராவுக்கு பண்ண பிரச்சனையில அவங்க ஃபேமிலி மேல ஃபுல் டென்ஷன்ல இருக்கடா மறுபடியும் நீயே வலியே போய் மாட்டிக்காத மச்சான் யாரு நாங்களா அப்படியே மாட்டனாலும் எப்படி நைஸா வெளிய வருதுன்னு எனக்கு தெரியும்டா நீ எல்லாம் சின்ன பிள்ளடா போடா கிளாஸ்ல போய் பண்ணிடா போடா என்னடா மச்சான் பண்ண போற சொல்றா என்னடா பண்ண போற டேய் அவங்களை விடுறா நீ என்னடா பண்ண போற அத சொல்றா ஒரே கல்ல ரெண்டு மங்கை அடிக்க போற என்ன என்ன புரியலையா சுசியா இந்திரா இதுல ஹைலைட் என்னன்னா சுசியை மிரட்டுறது இந்திராவுக்கு தெரியாது இந்திராவை மிரட்டுறது சுசிக்கு தெரியாது ஏய் ஒருவேளை தெரிஞ்சிருச்சுன்னா அது எப்படி தெரியும் தங்கச்சியை காப்பாத்த இந்திரா இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான் சுசி இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான் ஏன்னா வீடியோவே அவள்தே ஆமால அது ஓகே அவங்க ரெண்டு பேரையும் எப்படிரா ஸ்டாப் 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 என்னால இது வரைக்கும் தான் சொல்ல முடியும் இதுக்கு மேல சொல்ல கூடாதுரா ஏனா சஸ்பென்ஸ் அதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டேன்னு சஸ்பென்ஸ் னு அவன் எதுமே சொல்லல சார் அதுக்கு மேல உங்களுக்கு எதுவும் தெரியாது சார் உங்க கூட இருந்தானே இன்னொரு ஃப்ரெண்ட் அவன் எங்க எங்க அவன் ஆமா சார் நீங்க விசாரிச்சதுல இருந்து அவன் காலேஜ்க்கு வரது இல்ல சார் ஏன் ஏன் அவன் வரல தெரியல சார் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கறான் சார் அவன் வீடு எங்க இருக்கு டேய் சார் தெரியாது சார் டேய் இங்க தான் சார் திருவான்யூர் பக்கத்துல அவன் வீடு சார் அவனுக்கு ஃபோன் பண்ணி உடனே இங்க வர சொல்லு டேய் உங்களை தான் சொல்றேன் அவன வர சொல்றீங்களா இல்ல உங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷன் கூட்டி போவா சொல்றேன் சார் மச்சான் எங்கடா இருக்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் பாவி நீ என்னமோ கொஞ்ச நாளா காலேஜுக்கு வர்றது இல்லையாம உன் ஃப்ரெண்ட் சைடில் யார் ஃபோன் பண்ணாலும் நீ ஃபோன் அட்டன் பண்ணுறது இல்லையாமல் அது மட்டும் இல்லாமல் குணாவோட மர்டருக்கு அப்புறம் உன்னோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய மாறி இருக்காம இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கும் குணா கொலைக்கும் எதோ சம்மந்தம் இருக்கு சார் அப்படிலாம் இல்லை சார் அதெல்லாம் இல்லை சார் அப்படித்தான் இவனுங்களும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நீயும் குணாவும் சேர்ந்து செஞ்ச பல விஷயங்களை என்கிட்ட சொல்லிட்டானுங்க ஏய் நீ ஏன் சொல்றியா இல்ல ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சாதான் சொல்லுவியா சார் சார் வேணாம் சார் சார் அதெல்லாம் வேணாம் சார் சொல்லு அப்ப என்ன விஷயம் சார் அன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு முழுசா சொல்லாம சஸ்பென்ஸ்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டான் சார் ஏய் அது வரைக்கும் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அத சொல்லு சார் அன்னைக்கு சஸ்பென்ஸ்னு சொன்னதும் அத என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல நான் குணாவை தனியா போய் பார்த்தேன் சார் சார் அப்பையும் அவன் என்ன பண்ண போறேன்னு அந்த பிளானை என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான் சார் அப்புறம் நான் தான் அவனை கம்பல் பண்ணி என்னடா என்னடான்னு கேட்டேன் சார் எந்த பிளான சார் அவன் அன்னைக்கு நைட்டு இந்திராவை மட்டும் வீட்டுக்கு வர சொல்லலை சார் சுசியையும் வர சொல்லியிருக்கதா சொன்னான் சார் சுசியா இவனை கலர்னா நிறைய வரும் போல இருக்க அவங்க எப்பரா வீட்டுக்கு வருவாங்கன்னு நான் கேட்டதுக்கு வரலன்னா வீடியோவை நெட்ல விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி இருக்கேன் அப்படின்னு சொன்னான் சார்
ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தா நீ மாட்டிப்பியன்னு நான் கேட்டதுக்கு நான் என்ன முட்டாளா? ரெண்டு பேத்தையும் ஒரே நேரத்துல வர சொல்றதுக்கு ஒருத்தர 6 மணிக்கும் இன்னொருத்தர 8 மணிக்கும் வர சொல்லியிருக்கதா என்கிட்ட சொன்னான் சார். சரி, இவ்வளவு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்க, நீயே அவன் வீட்டுக்கு போல? அவன் என்னை கூப்பிட்டான் சார், ஆனா மாட்டினா ஏதாவது பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லி நான் போல சார். டேய், என்கிட்ட போய் சொல்றியா சார்? இல்ல சார், உண்மையதான் சார் சொல்றேன். இதான் சார் நடந்தது, சத்தியமா இதான் சார் நடந்தது. டேய், நீ போய் சொல்ற. நீ அவன் வீட்டுக்கு போயிருப்ப, இந்த விஷயத்துல உனக்கும் அவனுக்கும் சண்டை வந்திருக்கும். அதுல ரெண்டு பேரும் கட்டி உருண்டு சண்டை போட்டிருப்பீங்க. அந்த ஆத்திரத்துல அங்க இருந்த ராடை எடுத்து அவன் மண்டையில அடிச்சு அவனை கொன்னிருக்க. சார் இல்ல சார், சத்தியமா நான் கொல்லல சார். சார் சத்தியமா இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல சார். எங்க அம்மா சத்தியமா இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல சார். அப்பனா உண்மையை சொல்லு சார். அன்னைக்கு அவன் சத்தியமா என்ன கூப்பிட்டது உண்மைதான் சார், ஆனா நான் பயந்துகிட்டாங்க போல சார். அவன் அந்த ரெண்டு பொண்ணுங்களே வீட்டுக்கு வர சொன்னது உண்மை? அதான் சார் உண்மை. என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார் என்ன நம்புங்க சார். நான் சொல்றதெல்லாம் உண்மை சார், எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். சார், யாருப்பா? யாரு வேணும்? சுசியோட தாத்தா தானே நீங்க? ஆமா. சுச்சிய பார்க்க வந்தீங்களா? அதோ வர்றா பாருங்க. நான் சுசியை பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா? என்னை எதுக்கு பார்க்கணும் சார்? எனக்கும் இதே ஊர் தான். எக்ஸ்சேர்மன் ரவிக்குமாரோட பையன். ஓ, ரவி பையனா நீ? சரிப்பா, சென்னையில கூட காலேஜில் படிக்கிறதா சொன்னாங்களே, அந்த பையனா நீ? ஆமா சார். அப்பா ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாரா? இல்ல சார், நானே தான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். என்னப்பா விஷயம் சொல்லு. இன்னைக்கு உங்க சுசி மட்டும் இல்லனா நான் உங்க முன்னாடி உயிரோட நின்னு பேசிட்டு இருக்க முடியாது. என்னப்பா சொல்ற? சுசி, தம்பி சொல்றது சரியா? ஆமா சார். இன்னைக்கு பிரெண்ட்ஸ் பாக்குறதுக்காக ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். போன் பேசிட்டு போயிட்டு இருந்ததுனால பின்னால வந்த காரை கவனிக்கல. அப்போ சுசி தான் என்ன காப்பாத்தினாங்க. என்னப்பா இது, ரோட கடக்கும் போது கவனமா கிராஸ் பண்ண வேண்டாம். ஏதோ சுச்சியினால நீ பொழைச்ச, இல்லைன்னா அந்த நேரத்தில் என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாத்தியா? அதான் சார், உங்களையும் சுசிய நேர்ல பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். உயிரை காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் சொன்ன ரைட்டு, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கிற புரியலையப்பா? இல்ல சார், நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போலான்னு தான் வந்தேன். உண்மையா? என்ன உண்மை சொல்லணும் சார்? நானும் சுசியும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். நான் 12th படிக்கும் போது அவங்க 10th படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூல் படிக்கிறப்போ விளையாட்டுத்தனமா சயின்ஸ் லேப்ல பேய் இருக்கிறதா சொல்லி, அதை நாங்க பார்த்ததாவும் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிட்டோம் சார். யாருமே சயின்ஸ்ல பக்கம் போறதுக்கே பயப்பட்டாங்க. ஒரு நாள் யாராவது ஒருத்தரை பயங்கரமா பயமுறுத்தணும்னு முடிவு பண்ணோம். சயின்ஸ்ல வெளியிலேயே வெயிட் பண்ணோம். அன்னைக்குன்னு பார்த்து சுசி ரெக்கார்ட் நோட் எடுக்கிறதுக்காக லேபுக்குள்ள போனாங்க. எல்லாருமா சேர்ந்து லேபையும் பூட்டிட்டு கரண்டையும் ஆஃப் பண்ணிட்டோம் சார். உள்ள சுசி ஒரே கதறல். கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க கதவு திறந்து பார்த்தோம், சுசி மயங்கி கிடந்தாங்க. என்ன பண்றதுன்னு புரியல சார், பயந்துட்டோம். அங்கிருந்து ஓடி போயிட்டோம் சார். நீங்க கூட ஒரு நாள் ஸ்கூலுக்கு வந்து சுசிக்கு ஏன் இப்படி ஆச்சு, யார் இப்படி பண்ணதுன்னு சார்கிட்டயும் எங்ககிட்டயும் கேட்டீங்க. எங்க உண்மையை சொன்னா எங்களை ஸ்கூலை விட்டு துரத்திடுவாங்களோன்னு நான் உண்மையை சொல்ல சார். அன்னைக்கு நீங்க விளையாட்டுத்தனமா பண்ண காரியத்தினால இன்னைக்கு இவன் நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனால இவ்வளவு சரி நாங்களும் சரி, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் தெரியுமா? இல்ல சார், சுசிக்கு அது கொஞ்ச நாள் சரியாயிடும் தான் நாங்க நினைச்சோம். ஆனா அது இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். என்னப்பா எதிர்பார்க்கல? அப்ப ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, விடுங்க தாத்தா. என்ன மன்னிச்சிருங்க சார், சாரி சுசி. அறிவு கட்டவன் எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போறான். தாத்தா,
அவங்க விளையாட்டுக்கு தான் பண்ணிருக்காங்க. நான் தான் அத பேய்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கேன். யோ, நான் இவங்களை மட்டும் தான கூட்டிட்டு வரேன். இவனையும் ஏன் கூட்டி வந்த சார்? அவனே தான் வாண்டட வந்துட்டான் சார். சார், இப்ப நாங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான் சார். ஏய் இந்திரா, உங்க கிட்ட இருந்து எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் சார். என்ன சார், வார வாரம் ஏதனா என்கொயரி என்கொயரி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், நான் உன்னை கேட்டனா? அன்னைக்கு வாங்க அடி பத்தாது உனக்கு. அமைதியா நீங்க சொல்லுங்க. குணா மர்டர் ஆனப்ப நீங்க குணா வீட்டுக்கு போயிருக்கீங்க. நீங்க தனியா தான் போனீங்களா? ஆ இல்ல சார், அவ எப்பவுமே என்ன கூட்டிட்டு தான் போவா. ஆக்சுவலி அன்னைக்கு ஒரு நாள் தான் என்ன விட்டு போயிட்டா. அப்படிதானே? டேய், உன்னை சும்மா இருன்னு சொன்னேன். யூ கண்டினியூ சார், கண்டினியூ. சொல்லுங்க, அன்னைக்கு நீங்க மட்டும் தான் போனீங்களா? ஆமா. எத்தனை மணிக்கு உங்களை வர சொன்னா? 8 மணிக்கு. நீங்க 8 மணிக்கு தான் போனீங்க சார்? 8 மணிக்கு வர சொன்னா 8 மணிக்கு தான போவாங்க. இதென்ன சார் கேள்வி? டேய், உன்னை சும்மா இருன்னு சொன்னேன். யூ கண்டினியூ சார், கேக்குறாருல? ஆமா, நான் 8 மணிக்கு தான் போனேன். சரி, இந்த விஷயமே ஒரு வீடியோவில தான் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த வீடியோல இருக்கிறது உங்க சிஸ்டர். இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. அது எப்படி? வீடியோ எடுத்திருக்கானா? அவன் உங்க சிஸ்டரை தானே பிளாக்மெயில் பண்ணிருக்கணும். உங்களை எதுக்காக டார்ச்சர் பண்ணான்? அப்படி இல்ல, ஏற்கனவே அவனுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. அதனால அவன் என்ன பழி வாங்கணும்னு தான் அந்த வீடியோவை எடுத்தேன்னு சொன்னான். அப்போ உங்க சிஸ்டருக்கு இந்த விஷயமே தெரியாதா? தெரியாது. உங்க சிஸ்டர் எப்படி, எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுவாங்களா? இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணுவா. ஆனா கொஞ்சம் அவ டிஸ்டர்ப் டைப் தான். ஆனா நல்ல பொண்ணு சார். இந்திரால டைம் அவகிட்ட போய் பேசுவேன். நல்லா சூப்பரா பேசுவா சார் அந்த பொண்ணு. சார், நீங்க விசாரிதான வந்தீங்க, அத பண்ணுங்க. சரி, உங்க சிஸ்டர் இப்ப கொஞ்ச நாளா காலேஜுக்கு வரது இல்லன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அவளை நாங்க ஊர்ல தாத்தா வீட்டுல விட்டுருக்கோம். அதான் ஏன் அது வந்து சொல்லுங்க. அவளுக்கு சைக்காலஜிக்கலா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதான் இந்த விஷயத்துல அவளை இன்வால்வ் பண்ணி கஷ்டப்படுத்த வேண்டான்னு தாத்தா வீட்டுல விட்டுட்டோம். சார் ப்ளீஸ், தயவு செஞ்சு அவளையும் அந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணிடாதீங்க. விசாரிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா நாங்க எல்லாரும் விசாரிச்சாகணும் சார். எங்களுக்கு லாலாம் தெரியும். ஆக்சுவலி சைக்காலஜிக்கா ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் போலீஸ் விசாரிக்க முடியாது அப்படின்னு எங்க ஏரியால இருக்கிற ராஜ் சுந்தரம் பிஏபிஎல் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. இந்த கேஸ்ல இன்னும் விசாரிக்காத ஒருத்தர் தான் அந்த குணாவை கொலை பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு நாங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்க? ஆமா இந்திரா. என்ன மாம்ஸ் சொல்லுங்க. இல்ல, அது காலேஜுக்குலாம் ஒழுங்கா போறியா? இத கேக்குதா இப்ப என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? இல்ல, காலேஜுக்குலாம் ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கேன். இப்போ காலேஜ்ல எல்லாம் அதுவும் ப்ராப்ளம் இல்லல? ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல. அண்ணா என்ன அண்ணா? இல்ல, இந்த போலீஸ் தான் குணா கொலை விஷயமா அடிக்கடி காலேஜுக்கு வந்து டார்ச்சர் பண்றாங்க. அதான் எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. போலீஸ் தான் முதல்ல விசாரிச்சுட்டு போயிட்டாங்கல்ல, அவர் எதுக்கு திருப்பி திருப்பி விசாரிக்க காலேஜுக்கு வராங்க? எனக்கு எப்படி தெரியும்? அவங்க என்கொயரின்னு கூப்பிட்டா நான் போய் தானே ஆகணும். உன்கிட்ட இப்ப என்ன விசாரிச்சாங்க? வேற என்ன, அதே கேள்வியதான் மாத்தி மாத்தி கேக்குறாங்க. எத்தனை மணிக்கு போன, எப்படி போன, நானும் அதே பதில தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவங்க வேற எதுவும் உங்ககிட்ட கேட்கலையா?
வேற என்ன? ஆ, இந்த பிரச்சனை எல்லாம் சுசியோட வீடியோனால தான வந்தது. அதனால குணா என்ன பிளாக்மெயில் பண்ண விஷயம் சுசிக்கு தெரியுமானு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? இல்ல, அவ என்ன பிளாக்மெயில் பண்ணதா அந்த வீடியோவை எடுத்தான்னு சொன்ன. அப்புறம் அவர் சுச்சிய பத்தியும் அவளோட கேரக்டர் பத்தியும் கூட விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சுச்சிய பத்தியா? அது சுச்சிய பத்தி நீ எதுவும் சொல்லலையே. இல்ல, ஏன்னா அவளுக்கு இந்த வீடியோ விஷயம் எதுவும் தெரியாதுல்ல. அது வேற இல்லாம அவளுக்கு உடம்புல வேற பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி போலீஸ் என்கொயரி அது இதுன்னா மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிரும். ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடும் வந்துரா. எனக்கு தெரியும் மாம்ஸ். அதான் போலீஸ் கேட்டப்ப கூட அவளுக்கு சைக்கலாஜிக்கலா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால அவளை தாத்தா வீட்டுல ஊர்ல விட்டுருக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அவ்வளவுதானே கேட்டாங்க? இல்ல வேற ஏதாவது கேட்டாங்களா? என்ன மாம்ஸ், நீங்களும் அந்த போலீஸ் மாதிரி இப்படி துருவி துருவி கேக்குறீங்க? இல்ல இந்திரா, வக்கீல் கிட்ட அப்பாவை வெளியெடுக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அது வக்கீல் தான் போலீஸ் விசாரிச்சாங்களா என்ன கேள்வி கேட்டாங்கன்னு, அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்கன்னு கேட்க சொன்னாரு. அதுக்குதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். உங்ககிட்ட இதை தவிர வேற எதுவும் கேட்கலையா? இல்ல மாம்ஸ், அவ்வளவுதான் கேட்டாங்க, வேற எதுவும் கேட்கல. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. மாம்ஸ், அந்த எஸ்ஐ நான் கிளம்புறப்போ ஏதோ ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாரு? அது இந்த கொலைய போலீஸ் விசாரணைக்கு இன்னும் யார் வரலையோ அவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அவங்க சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோன்னு சொன்னாங்க. இன்னும் விசாரிக்காதவங்கன்னா தாத்தா, மகா, சுபா, சுசி, அப்புறம் நீங்க. இவங்களை யாராவது தான் பண்ணிருக்கணும்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இல்ல, போலீஸ் விசாரிக்காத ஒருத்தர்னா அது நம்ம ஃபேமிலியில ஒருத்தர்னா சொன்னாங்க. வெளியே விசாரிக்காத யாரோ கூட இதை பண்ணிருக்கலாம்ல. ஆமால, போலீஸ் அது யாருன்னு சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிடும். சரி சரி, இந்த போலீஸ் விசாரிச்சதெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காத. சரியா, கிளம்புந்துடா.